அரசமைப்பு சட்டத்தின் 102வது சட்ட திருத்தத்தின்படி சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை அடையாளம் காண்பதற்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லை. அந்த சட்டத்தில் சேர்க்கப்பட்ட 338B 342A பிரிவுகளின்படி ஓபிசி பிரிவினரை அடையாளம் காண்பதற்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே உள்ளது. நாடு முழுவதும் மொத்தம் 389 போக்சோ நீதிமன்றங்கள் உள்ளன. தற்போது 28 மாநிலங்களில் விரைவு நீதிமன்றங்கள் உள்ளன. இந்தியா முழுவதும் 389 போக்சோ நீதிமன்றங்கள் உள்ளன. தற்போது 28 மாநிலங்களில் விரைவு நீதிமன்றங்கள் உள்ளன. ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கான தலைமையை ஏற்றுள்ளது இந்தியா. இந்திய விமானப்படை தலைமை தளபதி ஆர்கேஎஸ் பதௌரியா இஸ்ரேல் சென்றுள்ளார். இந்தியாவுக்குள் அகதிகளாக வந்துள்ள பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சிகள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம் அல்லாத சிறுபான்மையினருக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதை 2019 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்தியாவின் முதல் நிலநடுக்க முன்னெச்சரிக்கை செயலியை உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி டேராடூனில் அறிமுகப்படுத்தினார். ரூர்கேலா ஐஐடி உருவாக்கியுள்ள இந்த செயலிக்கு உத்தரகாண்ட் பூகம்ப அலர்ட் என்று பெயரிடப்பட்டுள்ளது. நிலநடுக்கம் தொடர்பாக முன்னெச்சரிக்கை தகவல் அளிக்கும் செயலி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். ஆடவருக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் நீரஜ் சோப்ரா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறுகிறார். மகளிருக்கான வெல்டர் வெயிட் 69 கிலோ பிரிவில் இந்திய வீராங்கனை லவ்லினா போர்கோகெயின் வெண்கலப் பதக்கத்தை அடைந்தார். மல்யுத்தத்தில் ஆடவருக்கான 57 கிலோ பிரிவில் இந்தியாவின் ரவிக்குமார் தாகியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். பாகிஸ்தானுக்கு எதிரான 1971 போரில் இந்தியாவின் வெற்றிக்கு விக்ராந்த் போர்க்கப்பலுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. 50 ஆண்டுகளுக்கு பிறகு முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு அதனுடைய பெயரே வைக்கப்பட்டுள்ளது. 262 மீட்டர் நீளம், 22 மீட்டர் அகலம் கொண்ட இந்த விக்ராந்த் போர்க்கப்பல் கொச்சியில் கட்டப்பட்டதாகும். இது MiG-29K போர் விமானங்கள் KA-31 ரக ஹெலிகாப்டர்களை தாங்கி செல்ல உள்ளது. இந்தியாவிடம் INS விக்ரம் ஆதித்யா என்ற ஒரே ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் மட்டும்தான் தற்போது உள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 21 ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு தடை விதித்து அவசர கதியில் சட்டம் ஒன்றை அதிமுக அரசு நிறைவேற்றியது. கடைசியாக இந்தியா 1980 மாஸ்கோ ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்றது. ஹாக்கி போட்டியில் 3வது இடத்துக்கான ஆட்டத்தில் இந்தியா 5-4 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றது. மல்யுத்தத்தில் ரவி தாகியா 57 கிலோ பிரிவில் வெள்ளி பெற்றார். இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் மன்பிரீத் சிங், பயிற்சியாளர் கிரஹாம் ரைட், மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர். முக்கியமான தகவல், மல்யுத்தத்தில் ரவி தாகியா உலக சாம்பியனான ரஷ்யாவின் ஜாவூர் உஹுயேவிடம் 4-7 என்ற புள்ளிகள் கணக்கில் தோற்றார். 1972 அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கினார். 1972 நாட்டின் 25வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. அப்போது பேரவையில் ஆகஸ்ட் 14 நள்ளிரவில் விழா நடத்தப்பட்டது. 1987 சட்டப்பேரவையில் நாட்டின் 40வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. 2030 முக்கிய எரிபொருளில் எல்என்ஜி கலப்பு 15% வரை அதிகரிக்கப்படவுள்ளதாக தகவல். மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் அரசமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவை மத்திய அரசு கடந்த 2019 ஆகஸ்ட் 5 ரத்து செய்தது. ஆஸ்திரேலிய பிரதமரின் இந்தியாவுக்கான வர்த்தக பிரிவு சிறப்பு தூதர் என்ற அடிப்படையில் டோனி அபோட் 5 பயணமாக கடந்த 2 இந்தியா வந்தார். அந்நிய செலாவணி பரிமாற்ற சட்டத்தை மீறி செயல்பட்டதற்காக பிளிப்கார்ட் இ காமர்ஸ் நிறுவனம் இந்த நிறுவனத்திற்கு எதிராக 10,600 கோடிக்கான அபராதம் நோட்டீஸை அமலாக்கத்துறை அனுப்பியுள்ளது.
ஆன்லைன் வர்த்தக சந்தையில் முன்னணியில் இருக்கும் இ காமர்ஸ் நிறுவனம், இ காமர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஃப்ளிப்கார்ட் நிறுவனம். கோல்ஃப் விளையாட்டில் மகளிருக்கான தனிநபர் ஸ்ட்ரோக் பிளே பிரிவு இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் அதித்தி அசோக் பங்கேற்றுள்ளார். வருமான வரி சட்டம் 1961, நிதி சட்டம் 2012 ஆகியவற்றில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு வழிவகுக்கும் வரி விதிப்பு சட்ட திருத்த மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளார். நிறுவனங்களிடம் இருந்து நீர் முன் தேதியிட்டு வரி வசூலிக்கும் நோக்கில் 2012 ஆண்டில் நிதி சட்டம் இயற்றப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ளது. வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி வசூலிக்க மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது என 2019 ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை வந்து அளித்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் அமைந்துள்ளது. இது புலிகள் சரணாலயமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 908 மேற்பட்ட சிறுத்தைகள் இங்கே உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இது தமிழகத்தில் உள்ள மற்ற சரணாலயங்களை விட மிக அதிகம். சிறுத்தைகளின் மொத்த எண்ணிக்கையில் 2.11% முதுமலை புலிகள் காப்பகத்திலும், 7.05% சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திலும், 10.11% களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகத்திலும், 20.43% ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயத்திலும் உள்ளன. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 250th நினைவு நாள் August 20 அனுசரிக்கப்படுகிறது. சங்கரன் கோவில் அருகில் உள்ள பச்சேரி கிராமத்தில் ஒண்டி வீரன் நினைவிடம் உள்ளது. சங்கரன் கோவில் அருகில் உள்ள பச்சேரி கிராமம். 7th தேசிய கைத்தறி தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு மை ஹேண்ட்லூம் மை ப்ரைடு என்ற ஹேஷ்டாக் ஐடியை கைத்தறி ஜவுளிகளுடன் பிரபலப்படுத்த வேண்டும் என்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு வந்து தெரிவித்துள்ளார். மை ஹேண்ட்லூம் மை ப்ரைடு. முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்களின் 3rd நினைவு நாள் 7/8/2021 அன்று அனுசரிக்கப்பட்டது. ஸோ 19 வந்து தமிழக முதல்வராகவும், 13 சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருந்துள்ளார் திரு மு கருணாநிதி அவர்கள். வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தை 2 பிரித்து விழுப்புரத்தில் டாக்டர் ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. சமீபத்தில் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கப்பல்துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் ஹர்பீத் சிங் பூரி. டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூரு போன்ற பெருநகரங்கள் உட்பட 18 மெட்ரோ ரயில் தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 721 தொலைவுக்கு 18 மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. மத்திய எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர். கிராமங்களில் கூடுதலாக இன்டர்நெட் வசதியை ஏற்படுத்த பாரத் நெட் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. கண்ணாடி இலை கேபிள்களை பயன்படுத்துவதுதான் இந்த OFC என்று சொல்லக்கூடிய ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். இதன் மூலம் வந்து இன்டர்நெட் வசதியை வந்து கிராமங்களில் ஏற்படுத்துவதற்காக பாரத் நெட் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க மத்திய அரசு. நடப்பாண்டில் GDP வளர்ச்சி 9.5% என ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சக்திகாந்த தாஸ் கணித்துள்ளார். முதியோர் மக்கள் தொகையில் 2 தமிழகம் என புள்ளியியல் துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. முதலிடத்தில் கேரள மாநிலமும், முதியவர்கள் மிக குறைவாக இருக்கும் மாநிலங்கள் பட்டியலில் பீகார் வந்து முதலிடத்தில் உள்ளது. முதியவர்கள் அதிகம் உள்ள மாநிலம் வந்து கேரளா, 2 வந்து தமிழகம், அதற்கப்புறம் வந்து மிக குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து பீகார் என்பதை புள்ளியியல் துறை அமைச்சகம் வந்து அறிவித்துள்ளது. ஸோ முதியவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது அங்கு வளர்ந்த பொருளாதார மருத்துவ வசதிகள் இருப்பதற்கான அறிகுறிகள். குழந்தை பிறப்பு விகிதம் குறைவதும் முதியவர்களின் எண்ணிக்கை
அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது. ஸோ இன்னைக்கு நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது குட்டி ஸ்டோரி. ஸோ குட்டி ஸ்டோரியில் வந்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் வந்து நாடு முழுவதும் கொண்டாடினாங்க, கொண்டாடப்பட்டது. ஸோ அது பற்றின ஒரு சின்ன சின்ன இல்லை பெரிய செயல், நாட்டோட சுதந்திரத்திற்காக போராடினவங்களோட இளம் வயதில் உயிர் நீத்த அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றிய ஒரு சின்ன தகவல் இல்லை பெரிய தகவல், அதுதான் இன்றைய குட்டி ஸ்டோரி. உயிர் துறந்து வளர்த்த சுதந்திர தீ என்னும் தலைப்பில் வந்து இன்னும் தலைப்பில் நாம் பார்க்கக்கூடியது உயிர் துறந்து வளர்த்த சுதந்திர தீ. ஸோ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் வந்து அடியெடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த 75 வருஷத்தில் வந்து இந்த சுதந்திரம் வந்து நமக்கு ஒன்றும் சும்மா கிடச்சிடல, நாட்டோட நம்ம நாட்டோட விடுதலைக்காக போராடியவர்கள் வந்து கணக்கில் அடங்காதவர்கள், அவர்கள் வந்து இளம் வயதிலேயே விடுதலைக்காக போராடி உயிர் நீத்தவர்கள் உண்டு. அவர்களை பற்றின ஒரு அவர்களை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு இது. ஸோ அதில் வந்து குதிராம் போஸ், மங்கள் பாண்டே, ராணி லட்சுமி பாய், வாஞ்சிநாதன், வேலு நாச்சியார், திருப்பூர் குமரன் இவர்களை பற்றின இந்த டீட்டெயில் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உயிர் துறந்து வளர்த்த சுதந்திர தீ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குதிராம் போஸ். இந்த குதிராம் போஸ் வந்து ஒரு மனிதன் நீண்ட ஆயுளோடு வாழ்வது பெருமை அல்ல, எப்படி வாழ்ந்தான் என்பதே பெருமை. அந்த வகையில் வந்து பிரிட்டிஷாருக்கு வந்து 18 வயதிலே பிரிட்டிஷாருக்கு எதிராக வந்து போராடி 18 வயசுலே வந்து தூக்கு மேடை ஏறியவர் வந்து இந்த வங்கத்து சிங்கம் குதிராம் போஸ். மிட்னாப்பூரில் வந்து 1989 ஆம் ஆண்டில் பிறந்த குதிராம் போஸ் சிறு வயதிலிருந்தே நாட்டுப்பற்றோடு வளர்ந்தார். 13 வயதிலேயே சுதந்திர போராட்டத்தில் குதித்தார். யுகாந்தர் என்கிற புரட்சி குழுவில் இணைந்து பிரிட்டிஷ் காவல் நிலையங்களை தெரிக்கிவிட்டவர். பிரிட்டிஷாருக்கு பாடம் புகட்ட மாஜிஸ்திரேட் கிங்ஸ்போர்ட் மீது குண்டு வீசினார். ஆனால் அந்த வாகனத்தில் கிங்ஸ்போர்ட்டுக்கு பதில் வந்த வழக்கறிஞர் குடும்பத்தோடு உயிரிழந்தார். இந்த வழக்கில் குதிராம் போஸுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 1908 ஆகஸ்ட் 11 அன்று குதிராம் போஸ் முசாபர்பூர் சிறையில் வந்தே மாதரம் என்று முழங்கியபடி தூக்கு மேடை ஏறினார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிக இளம் வயதில் இந்நுயிரை ஈந்தவர் திரு குதிராம் போஸ். 13 வயசுல வந்து குதிராம் போஸ் வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து குதிச்சிருக்காரு. மேலும் வந்து 18 வயசுல தன்னுடைய 18 வயசுல வந்து தூக்கு மேடை ஏறியவர் வந்து குதிராம் போஸ். ஸோ பிரிட்டிஷாருக்கு எதிராக வந்து போராடி 1889 ஆம் ஆண்டு மிட்னாப்பூரில் பிறந்தவர் வந்து குதிராம் போஸ். மேலும் யுகாந்தர் என்கிற புரட்சி குழுவில் வந்து இணைந்து வந்து பிரிட்டிஷார் காவல் நிலையங்களை வந்து காவல் நிலையங்களுக்கு எதிராக வந்து போராடி இருக்காரு. ஸோ 1908 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11 முசாபர்பூர் சிறையில் வந்தே மாதரம் என்று முழங்கியபடி அவர் வந்து தூக்கு மேடை ஏறியிருக்காரு. ஸோ மிக இளம் வயதில் இன்னுயிரை ஈந்தவர் குதிராம் போஸ், 18 வயதில் உயிர் நீத்துள்ளார். இந்திய சுதந்திரத்திற்காக மிக இளம் வயதில் உயிர் நீத்தவர் குதிராம் போஸ். அடுத்ததாக மங்கள் பாண்டே. இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் எனப்படும் சிப்பாய் கழகத்துக்கு காரணமானவர் மங்கள் பாண்டே. 1827 உத்தரப்பிரதேசத்தில் நாக்குவார் கிராமத்தில் பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவர் இவர். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி படைப்பிரிவில் பணியாற்றிய அவரை மாற்றிய நிகழ்வு நடந்தது. கொல்கத்தா பாரக்பூரில் 34வது படைப்பிரிவில் புதிய துப்பாக்கிகள் வீரர்களுக்கு வழங்கப்பட்டன. அதன் தோட்டாக்களில் விலங்குகளின் கொழுப்பு தடவப்பட்டது. இது மத நம்பிக்கையை சீண்டும் விதமாக இருந்ததால் பெரும் கழகம் வெடித்தது. இதை முன்னின்று நடத்தியவர் மங்கள் பாண்டே. இக்கழகத்தில் அவர் ஆங்கிலேய அதிகாரியை கொன்றார். பெரும் போராட்டத்திற்கு பிறகு சுட்டு பிடிக்கப்பட்ட மங்கள் பாண்டே பிறகு தூக்கிலிடப்பட்டார். மங்கள் பாண்டே உயிரிழந்த போது அவருக்கு 29 வயதுதான். ஆனால் இந்த கழகம் முதல் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முதல் தொடக்க புள்ளியாக அமைந்தது சிப்பாய் கழகம். ஸோ அதுக்கு காரணமான மங்கள் பாண்டே. ஸோ மங்கள் பாண்டே மத நம்பிக்கையை தூண்டும்படியாக வந்து இருந்திருக்கு. ஸோ தோட்டாக்களில் வந்து விலங்குகளின் கொழுப்பு வந்து தடவி இருக்காங்க. ஸோ இதை எதிர்த்து இதை வந்து
மத நம்பிக்கை, மேலும் மத நம்பிக்கை வந்து சீண்டும் விதமாகவும் இது இருந்ததால் வந்து பெரும் கழகம் வெடிச்சிருக்கு. ஸோ அந்த கழகத்தை முன்னின்று வழிநடத்தியவர் மங்கள் பாண்டே, சிப்பாய் கழகம். ஸோ மங்கள் பாண்டே 1920 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நாக்வார் கிராமத்தில் வந்து பிறந்தவர். ஸோ அடுத்ததாக ராணி லட்சுமி பாய், ஜான்சி ராணி லட்சுமி பாய், முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற தலகர்த்தர். சிறு வயதிலேயே தாயை இழந்தாலும் வாழ்வீச்சு குதிரையேற்றம் என வீர பெண்ணாக வார்க்கப்பட்டார். 1842 ஜான்சி என்ற பகுதியை ஆண்ட மன்னர் கங்காதர ராவுடன் அவருக்கு திருமணம் நடந்தது 1842. 1851 வந்து ஒரு ஆண் குழந்தை அவருக்கு வந்து பிறந்தது. ஆனால் அக்குழந்தை வந்து ஒரு 4 வயதிலே வந்து இறந்து விட்டதால் வந்து தன் உறவினரோட குழந்தையை வந்து அவங்க வந்து தத்தெடுத்திருக்காங்க. ஸோ அப்போது அவருடைய கணவரும் வந்து இறந்துட்டாங்க. ஸோ மன்னரோட வாரிசாக வந்து தத்து குழந்தையை வந்து பிரிட்டிஷர் வந்து ஏற்க மறுத்துட்டாங்க. அதனால் வந்து லட்சுமி பாயை வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்காங்க. சிப்பாய் கழகத்துக்கு பிறகு 1857 லட்சுமி பாயின் படைக்கும் பிரிட்டிஷாருக்கும் இடையே வந்து போர் வெடிச்சிருக்கு. ஸோ இப்போரில் வந்து தத்து குழந்தையை முதுகில் சுமந்தபடி அவர் போர் புரிந்தது வரலாற்றின் பக்கங்களில் அவருடைய துணிச்சலையும் வீரத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டியது. இப்போரில் அவர் இறுதி மூச்சை சுவாசித்தார். 1857 ஜூனில் உயிரிழந்த போது அவருக்கு 30 வயது. ஸோ 30 வயதில் வந்து ராணி லட்சுமிபாய் வந்து அவங்க தத்தெடுத்த குழந்தைய வந்து முதுகில் தோளில் சுமந்துக்கிட்டு ஸோ இந்திய சுதந்திரத்துக்காக ஆங்கிலேயரை எதிர்த்து வந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக வந்து போர் புரிஞ்சிருக்காங்க. ஸோ மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. 4 மாதங்களில் தன்னுடைய குழந்தைய வந்து இழந்து, தன்னுடைய கணவரையும் இழந்து, தன்னுடைய தத்து குழந்தைய வந்து தத்தெடுத்த குழந்தையை வந்து முதுகில் சுமந்து அவங்க வந்து போரிட்டு இந்திய சுதந்திரத்துக்காக போராடி இருக்காங்க. இது வந்து உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அடுத்ததாக வாஞ்சிநாதன். வடஇந்தியாவில் குத்ராம் போஸ் செய்ததைப் போல வந்து தென்னிந்தியாவில் ஒரு சம்பவம் நடந்தது. இது வந்து நம்ம பகுதியில் நடந்தது. ஸோ அந்த சம்பவத்தை நடத்தி காட்டுகிறார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஞ்சிநாதன். 1911 ஜூன் 17 அன்று திருநெல்வேலி ஆட்சித் தலைவராக இருந்த ஆஸ் கொடைக்கானலில் படித்து கொண்டிருந்த தன்னுடைய குழந்தைகளை சந்திக்க மனைவியுடன் ரயிலில் புறப்பட்டுக்கார். ஸோ அப்படி புறப்படும் போது மணியாச்சி ரயில் நிலையம் அருகே வந்தபோது ஆஸ் இருந்த ரயில் பெட்டிகளை வந்து ஏறி துப்பாக்கியால் சுட்டு கொன்றார் வாஞ்சிநாதன். அதே ரயில் நிலையத்தில் அவரும் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். வ.உ. சிதம்பரனார் பாரதியாரின் பேச்சுக்களை கேட்டு சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள். வ.உ.சியையும் சுதேசி கப்பலையும் அழிக்க பல தொல்லைகளை அளித்த கலெக்டர் ஆசை சுட்டு கொன்றவர் வாஞ்சிநாதன். வேறு காரணத்துக்காக ஆசை கொன்றார் என்று கூறுவோரும் உண்டு. இந்தியர்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக மட்டுமே போராடுவார்கள், அதிகாரிகளின் உயிருக்கு ஊறு விளைவிக்க மாட்டார்கள் என்று பிரிட்டிஷார் எண்ணியதை இச்சம்பவம் மாற்றியது. வாஞ்சிநாதன் உயிரிழந்த போது அவருக்கு 25 வயது. நமது பகுதி செங்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் வாஞ்சிநாதன். கலெக்டர் ஆசை வந்து சுட்டு கொண்டிருக்காரு. 1911 ஜூன் 17 அன்று திருநெல்வேலி ஆட்சித்தலைவராக இருந்த ஆசை வந்து நமது வாஞ்சிநாதன் வட இந்தியாவில் குத்ராம் போஸை போல வந்து வாஞ்சிநாதன் வந்து இந்திய சுதந்திரத்திற்காக தன் இன்னுயிரை நீத்தார் 25 வயதில். ஸோ அடுத்ததாக வந்து வேலு நாச்சியார் மிக முக்கியமான ஒரு அரசி. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இளம் வயதிலேயே போராடிய முதல் தமிழ் பெண் வேலு நாச்சியார். 1730 பிறந்த வேலு நாச்சியார் வீர பெண்ணாகவே வளர்ந்தார். அவருக்கு 16 வயதில் முத்து வடுகநாதருடன் திருமணம் நடந்தது. முத்து வடுகநாதர் 1750 சிவகங்கை அரசரானார். 1772 அவர் ஆற்காடு நவாபுக்கு கப்பம் கட்ட மறுத்ததால் பிரிட்டிஷாரும் நவாபும் போர் தொடுத்தனர். போரில் முத்து வடுகநாதர் கொல்லப்பட்டார். கணவரை இழந்த துயரத்திலும் தன் நாட்டை மீட்க சபதம் செய்துவிட்டு அங்கிருந்து வேலு நாச்சியார் வெளியேறினார். சில காலம் கழித்து ஹைதர் அலி மருது சகோதரர்கள் உதவியுடன் பிரிட்டிஷ் மற்றும் நவாப் படைகளை எதிர்த்து போரில் குதித்தார். தீரத்தோடு போராடிய வேலு நாச்சியார் 8 ஆண்டுகள் கழித்து சிவகங்கையை மீட்டார். 18ஆம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில்
நிலையாக ஆட்சியில் இருந்த ஒரே அரசி ஏழுநாச்சியார் தான். 18ஆம் நூற்றாண்டுல தென்னிந்தியாவில் நிலையான ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒரே அரசி வந்து வேலுநாச்சியார் தான். வரலாற்றில் மிக முக்கியமான இடம் பிடிச்சிருக்காங்க தென்னிந்தியாவை சேர்ந்த வேலுநாச்சியார். 16 வயதுல வந்து அவருக்கு திருமணம். 1730ஆம் ஆண்டில் பிறந்தவர். வீரப்பெண்ணாகவே வளர்க்கப்பட்டுள்ளார். முத்து வடுகநாதர் என்பவரை 1750இல் முத்து வடுகநாதர் என்பவரை திருமணம் செய்து முத்து வடுகநாதர் 1750இல் சிவகங்கை அரசரானார். 1772இல் அவர் ஆற்காடு நவாப்புக்கு வந்து கப்பம் கட்ட மறுத்ததுனால பிரிட்டிஷார நவாப்பு வந்து போர் தொடுத்து முத்து வடுகநாதர் வந்து போரில் வந்து கொல்லப்படுகிறார். ஸோ கொல்லப்பட்டதுனால சில காலம் கழித்து ஹைதர் அலி மருத சோதரர்கள் உதவியுடன் பிரிட்டிஷ் மற்றும் நவாப்படைகளை எதிர்த்து அரசி வந்து போரில் குதிக்கிறாங்க. ஸோ போரில் குதித்து 8 வருஷம் கழித்து சிவகங்கையை மீட்டிருக்காங்க. ஸோ 18ஆம் நூற்றாண்டில் நிலையாக, அதுவும் நமது தென்னிந்தியாவில் நிலையாக ஆட்சியில் இருந்த ஒரே அரசி வேலுநாச்சியார். ஸோ அடுத்ததாக திருப்பூர் குமரன். தேசிய கொடிக்கு இழுக்கு ஏற்படாமல் உயிர் தியாகம் செய்தவர் திருப்பூர் குமரன். 1904இல் பிறந்த குமரனின் சொந்த ஊர் ஈரோட்டில் உள்ள சென்னிமலை. வேலை தேடி திருப்பூருக்கு இடம்பெயர்ந்தது அவருடைய குடும்பம். குமரனுக்கு காந்தியின் கொள்கைகள் பிடித்து போக காங்கிரஸில் சேர்றாரு. ஸோ அந்நிய துணி எதிர்ப்பு, எரிப்பு, கள்ளுக்கடை மறியல் என பல போராட்டங்களில் பங்கேற்றவர். இதற்காக திருப்பூரில் தேச பந்து வாலிபர் சங்கம் எனும் சங்கத்தை வந்து நிறுவியிருக்காரு. சட்ட மறுப்பு இயக்கம் மீண்டும் தொடங்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் பல இடங்களில் அறவழி போராட்டங்கள் நடைபெற்றன. திருப்பூரில் போராட்டத்தில் பங்கேற்க தேசிய கொடியை கையில் இருந்து சென்ற போது குமரனை காவலர்கள் தடி கொண்டு தாக்கினர். ஸோ அப்போது தேசிய கொடியை பறிக்க முயன்ற போது அதை விட்டு கொடுக்காமல் வந்தே மாதரம் என திருப்பூர் குமரன் வந்து முழங்கினார். காவலர்கள் மீண்டும் தலையில் தாக்க தரையில் சரிந்து விழுந்தார். திருப்பூர் குமரன் இறந்தபோது அவருக்கு 28 வயது. இந்த உயிர் தியாகம் ஏராளமான இளைஞர்களை சுதந்திர போராட்டத்துக்குள் கொண்டு வந்தது. ஸோ உயிர் துறந்து வளர்த்த சுதந்திர தீ. ஸோ திருப்பூர் குமரன், வேலுநாச்சியார், வாஞ்சிநாதன் தென்பகுதியில் வந்து இவங்க வந்து மிக இளம் வயதில் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக தங்களுடைய இன்னுயிரை ஈர்த்திருக்காங்க, இன்னுயிரை வந்து இழந்திருக்காங்க. ஸோ வடபகுதியில் குதிராம் போஸ், மங்கள் பாண்டே, ராணி லட்சுமிபாய். ஸோ இந்தியா சுதந்திரம் வாங்கி 75ஆம் ஆண்டில் வந்து இவங்களை வந்து நினைவு கூறுறதுல வந்து உண்மையிலே நமக்கு வந்து மிக மிக பெருமையான விஷயம். ஸோ நம்ம விடுதலைக்காக போராடி உயிர் நீத்தவர்களை வந்து உண்மையிலே வந்து நம்ம இன்றைக்கும் நம்மளுடைய சுதந்திரத்தை பேணி காக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த பதிவோட நோக்கம். ஸோ உயிர் துறந்து வளர்த்த சுதந்திர தீ. ஸோ இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அடுத்ததாக மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா, பிரதமரின் ஏழைகள் நலத்திட்டம். ஸோ பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா பிரதமரோட ஏழைகள் நலத்திட்டம். இந்த திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு வந்து 2015. ஸோ திட்டத்தினோட முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கொரோனா காலம்னால வந்து சில முக்கியமான ஒரு திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏழை மக்களுக்காக வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வந்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா. எடுத்துக்காட்டாக வந்து அந்த கேஸ் சிலிண்டர், மானிய விலையில் கேஸ் சிலிண்டர் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து ஜன்தன் யோஜனான்னு சொல்லக்கூடிய வங்கி கணக்கு இல்லாதவர்களுக்கு வங்கி கணக்கு துவங்கி அந்த வங்கி கணக்கில் வந்து மாதந்தோறும் 500 ரூபாய் வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள், மேலும் வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எனும் திட்டத்தை வந்து எனும் திட்டத்தின் தொகையை வந்து அதிகரித்து வழங்குறது. ஸோ அந்த மாதிரி பிரதமரோட ஏழைகள் நலத்திட்டம் தான் வந்து இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா. ஸோ இந்த கொரோனா காலத்தில் வந்து இந்த திட்டத்தின் மூலம் சில முக்கியமான உதவிகளை வந்து மத்திய அரசு வழங்குச்சு. ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்ப்போம். COVID-19, அதாவது COVID-19 எதிராக போராடும் ஒவ்வொரு சுகாதார பணியாளருக்கும் காப்பீடு திட்டத்தின் கீழ் ₹50 லட்சம் காப்பீடு வழங்கப்படும். இந்த திட்டத்தின் கீழே பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா இந்த திட்டத்தின் கீழே மேலும் 5 கிலோ கோதுமை அல்லது அரிசி மற்றும் 1 கிலோ அவர்களுக்கு விருப்பமான பருப்பு வகை ஆகியவை அடுத்த 3 மாதங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இலவசமாக 80 கோடி ஏழைகளுக்கு வழங்கப்படும் என்று பிரதமரின்
ஏழைகள் நலத்திட்டம் மூலம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ. ஸோ ஜன்தன் கணக்கு வைத்துள்ள 20 கோடி பெண்களுக்கு மாதம் ₹500 அடுத்த 3 மாதங்களுக்கு வழங்கப்படும். மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 4 ஒன்றுக்கு ₹182 202 உயர்வு. இதனால் 13.62 கோடி குடும்பங்கள் பயன்பெறும். 2 கோடி 3 கோடி மூத்த குடிமக்கள், ஏழை விதவைகள் மற்றும் ஏழை மாற்றுத்திறனாளிகளுக்கு ₹1000 கருணை தொகை. இந்த கொரோனா காலத்தில் வழங்கப்பட்ட நிதி உதவி தான் இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் கீழே ஏழைகளுக்காக வழங்கப்பட்ட நிதி. மேலும் பிரதமரின் கிஷான் யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ₹2000 ஏப்ரல் முதல் வாரத்தில் முன்கூட்டியே வழங்கப்படும். இதனால் 8.7 கோடி விவசாயிகள் பயனடைவார்கள். கட்டிட மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் நலநிதியை கட்டுமான தொழிலாளர்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா என்கிற பிரதமரின் ஏழைகள் நலத்திட்டம் வந்து, ஸோ ஒரு பெருந்துயர், கொரோனா எனும் பெருந்துயர் இருக்கும்போது இன்னென்ன திட்டத்தின் கீழெல்லாம் வந்து நிதியுதவி வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ பிரதான் மந்திரி கிஷான் யோஜனா அதாவது அந்த திட்டத்தின் கீழே வந்து, அதாவது விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய நிதியுதவி தொகை மற்றும் வந்து ஜன்தன் யோஜனா என்றும் வங்கி கணக்கு இல்லாதவர்களுக்கான வங்கி கணக்கு துவங்கக்கூடிய வங்கி கணக்கு திட்டம், இது எல்லாத்துக்கும் வந்து ஹெட்டாக வந்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா இந்த திட்டத்தின் கீழே இந்தந்த உதவிகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. மத்திய அரசு வந்து இந்தந்த உதவிலாம் பண்ணியிருக்காங்க. இதோட டீட்டெயில் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 2015. ஸோ மானிய விலையில் வழங்கக்கூடிய சிலிண்டருக்கும் வந்து இந்த திட்டத்தின் கீழே தான் வருது. பிரதமரின் ஏழைகள் நலத்திட்டம், அப்புறம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், இந்த எல்லாத்துக்குமே வந்து தலைமை முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய இந்த திட்டம் தான் வந்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா பிரதமரின் ஏழைகள் நலத்திட்டம். ஸோ இன்னைக்கு பார்த்த நடப்பு நிகழ்வுகள், குட்டி ஸ்டோரி மற்றும் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மேலும் கொரோனா எனும் பேரிடர் இன்னும் ஓயவில்லை. அதனால் வந்து முடிந்தவரை அனைவரும் முகக்கவசம் அணியுங்கள், சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள், தடுப்பூசி தவறாமல் செலுத்திக் கொள்ளுங்கள். நாளைய அரசு அதிகாரிகளான போட்டித் தேர்வர்கள் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. முடிந்தவரை இந்த வீடியோ தொகுப்பை வந்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கருத்துரை பதிவில் தெரிவிங்க. நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் வந்து 3 செகண்ட் 4 செகண்டில் பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ முடிந்தவரையும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். முடிந்தவரை பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஸோ நாளைய அரசு அதிகாரிகளான உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.